ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இ காமர்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவேர் ஆஃப் ஃப்ராடர்ஸ் இன் இ காமர்ஸ் பிஸ்னஸ். அதாவது இ காமர்ஸ் பிஸ்னஸ்ன்ற பேரில் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்கிறத சொல்ல போகிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம தெரியாமல் இ காமர்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சில மார்க்கெட்டிங் வேலை மட்டும் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட் மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இதனால் நிறையா பாதிப்பும் ஏற்படும். அதை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் தமிழ் இ-காமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸில் எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றதை விட எதனால் ஏமாத்துறாங்க, மக்களுக்கு வந்து எதனால் வந்து ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் ஏமாத்துறாங்கன்னு நான் விரிவாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே நீங்கள் ஓரளவுக்கு அவேராக வந்திருப்பீங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்னால் ரெண்டு வகை. ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்மளோட ப்ராடக்ட் விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த சேனலோட மோட்டிவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டில் உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க. அவங்களுக்கான கமிஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் மீதி அமௌண்ட் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பேங்க்கில். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் உங்களோட ப்ராடக்ட்டை விற்றுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது பேரும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். உங்களோட ஓன் வெப்சைட் இல்லைனா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், இதுதான் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்றது. ஆன்லைன் மூலிமா உங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க. பட் இங்கே எப்படின்னா, நிறைய பேர் இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் டைப் பண்ணாலே யூடியூப்பில் உங்களுக்கு நான் ஓனாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தருவேன், அதில் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தந்துடுவேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இல்லைனா யூடியூப், இல்லை ப்ளாக், இது மூலிமா நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணாலே உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி நாங்களே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் தந்துடுவோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் விற்காத பட்சத்தில் இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது பேர் பிஸ்னஸே கிடையாது, அது பேர் மார்க்கெட்டிங். அதுக்கு நான் வந்து என் மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன, நான் அதுலாம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து சும்மா அவங்களோட உங்களுக்குன்னு ஓனாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி உங்களை அதில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முட்டாள் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்க்ளூஸ், ஈபே, எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்கிற ஒரு தனி ஒரு வெப்சைட்டே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அதுக்கு நான் இந்த சேனலில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லித்தரல, பட் நிறைய பேர் அதை சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அமேசான், அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஃப்ளிப்கார்ட்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இதனால் என்ன யூஸு, நான் அமேசான் தரப்புலேருந்து போய் நான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தருக்கும் என்னென்னா, அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் அமேசானில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு யூஆர்எல் தருவாங்க. அந்த யூஆர்எல் வச்சுட்டு நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணாலே அது பேர் அஃப்லேட் மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்ட் வித்துச்சுன்னா சர்டன் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பேங்க் டெபாசிட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி சில பேர் யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு ஒரு 15,000 பே பண்ணி ஆகணும் அட்வான்ஸாக. ஸோ அந்த 15,000 எதுவும் கேட்டால் நிறையா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுறதுனால, ஸோ அதனால தான் எங்களுக்கு 15,000 முன்பணமாக கட்டணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டு தந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ சோஷியல் மீடியா வச்சு நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த 15,000ன்றது ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட். நீங்கள் அதே 15,000 நீங்கள் வச்சு ரொம்ப பெரிய ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸே நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டு மூணு கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளே. உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேண்டேட்டரியாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்றது. அதுக்கு இந்த மேலே உள்ள கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 15,000, 20,000 கொடுத்து நம்ம ஒருத்தவங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணல, மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறீங்க. ஸோ பிஸ்னஸ் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வேறு, இவங்க சொல்கிற கான்செப்ட் வந்து மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் நெட்ஒர்க் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி இது இந்த எம்எல்எம் நெட்ஒர்க்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சதுரங்க வேட்டை மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட்டு ஒரே ஒருத்தர் வந்து ஹோம் தியேட்டரோ இல்லை ஒரு அயன் பாக்ஸோ ஒரு சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 5,000க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10,000 எடுத்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் சேர்த்து விட்ற ஒவ்வொரு ஆளுக்குமே நாங்கள் வந்து 5,000, அது வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆளுங்க சேர்க்கும்போது உங்களுக்கு கேஷ் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓவராலாக அஃபெக்ட் ஆகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்றவங்க. பட் இது ஆரம்பித்தவங்க எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராடஸ் நெட்ஒர்க்ஸை போய் மாட்டிக்காதீங்க, ரொம்ப அவேராக இருங்க. பிஸ்னஸ்ன்றது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சிருங்க. இந்த சேனலில் உள்ள எல்லா ஓவரால் எல்லா வீடியோஸும் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இ-காமர்ஸ்.